மீனவர் பிரச்சினையில் மத்திய அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் கமலாலய தரிசனம் கடந்த 2008 முதல் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வர். இந்நிகழ்வு சனிக்கிழமையன்று சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் நடந்தது. நிகழ்ச்சியினிடையே செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீனவர் பிரச்சினையில் மத்திய அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் ஆட்சி போல் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்காது என்றும் கூறினார். இலங்கை பிரச்சினையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலனை மனதில் கொண்டு இந்திய அரசாங்கம் உறுதியாக செயல்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த திசை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்திய தமிழ் மீனவர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய வகையிலும் அச்சமற்ற முறையில் மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய வகையிலும் அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசாங்கம் எடுப்பதற்கு தயாராகிறது. எதை செய்தாலும் கூட தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல. கிடப்பில் போட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்ல. நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு வைத்த கோரிக்கை 60 வருஷம் நீங்க வந்து காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கீங்க, 60 மாதங்கள் எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நாடு வளர்ந்தது என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் பிரச்சார நேரத்திலே சொன்ன வாசகங்கள், அதனால எல்லோருடைய ஒத்துழைப்பும் இதில் இருக்கணும். இந்த அரசாங்கம் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கும். கமலாலய தரிசனத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் வந்தவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது.